हेलो गाइस वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு யம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல செய்து காட்டியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சமையல் रिलेटेडா வீடியோ டெய்லியுமே அப்லோட் ஆயிட்டு இருக்கு அப்புறம் என்னோட vlog வீடியோ அப்புறம் சமையல் குறிப்பு டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ல தான் நான் அந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கண்டிப்பா கிளிக் பண்ணிச்சுங்க சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டு அம்மா சொல்லி கொடுத்த சமையல் ஃபர்ஸ்ட் நம்ம பால் பணியாரம் செய்யறதுக்கு 1 கப் உளுந்து 1 கப் பச்சரிசி கரெக்டா சமமா எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கங்க நீங்க வந்து பச்சரிசியை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம் பட் இந்த மாதிரி செஞ்சீங்கனா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஊற வச்ச உளுந்து பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு உப்பு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க ரொம்ப சேத்துறாதீங்க சேர்த்துட்டு மாவு வந்து இந்த பதத்துக்கு அரைச்சுக்கங்க ரொம்ப கொரகொரனும் இல்லாம ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்லாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க எண்ணெயில போடுறப்ப சின்ன சின்ன பால்ஸ் கைகளால போடணும் அந்த அளவுக்கு மாவு இருந்தா கரெகட்டான பதத்துல இருக்குனு அர்த்தம் இந்த மாதிரி அரைச்சிங்கனா எண்ணெய் குடிக்காம இருக்கும் நெக்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி இருந்தா அத தான் வாஷ் பண்ணிட்டு இப்ப வேக வைக்க போறேன் சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்து இருக்குங்க மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு சத்துலாம் இருக்கு வைட்டமின் சி கூட இருக்குங்க வைட்டமின் சி இருக்கனால சளி இருமல் அப்புறம் காய்ச்சல்லாம் வராம ரொம்பவே தடுக்கும் அப்புறம் வைட்டமின் B6 இருக்கு நெக்ஸ்ட் இந்த சுகர் பேஷன் கூட நிறையவே சாப்பிடலாம் சுகரோட அளவு வந்து கட்டுப்படுத்தும் அப்புறம் முக்கியமா ஒண்ணுங்க புற்றுநோய் வராம தடுக்கும் அதுலயும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்லாம் வராம தடுக்கும் சோ எங்க கிடைக்குது உங்களுக்கு அப்பலாம் வாங்கி சாப்பிடுங்க இப்போ கிழங்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அடுப்பு பத்த வச்சிட்டு இட்லி பாத்திரம் வச்சிட்டு அதல தண்ணி ஊத்திட்டு கீ தட்டை வச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு வந்து வச்சிட்டு வேக வச்சி எடுத்துக்கலாம் மூடி போட்டுட்டு கரெக்ட்டா ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த கிழங்கு நல்லா வெந்துருங்க சாப்பிறதுக்குமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நார்மலா நீங்க வெறுமனே இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்படி குத்தி பாத்தீங்கன்னா நல்ல ஊசி வந்து தாராளமா ஃப்ரீயா இறங்கும் அந்த அளவுக்கு சூப்பரா கிழங்கு வெந்துருச்சு நெக்ஸ்ட் நம்ம பால் பணியாரம் செய்யறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு முத்தின தேங்காயல தான் தேங்காய் பால் எடுக்க போறேன் ஏன் அந்த தேங்காய் எடுத்தேன்னா நிறைய பால் கிடைக்கும் தேங்காய் பால்னால திக்கா கிடைக்கும் நல்ல முத்தின தேங்காயல நீங்க கொஞ்சம் எலசா எடுத்தீங்கனா பால் வந்து அதிகமா கிடைக்காது எடுத்துக்க தேங்காய் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சுக்கறேன் நீங்க வந்து தேங்காய் அரைக்கும் போதே தண்ணி எவ்வளவு சேர்த்துக்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு ஆட் பண்ணீங்கனா டேஸ்ட் நல்லா இருக்காது ரெண்டு பால் வரைக்கும்னா கரெக்ட்டா இதல இந்த தேங்காய் எல்லாம் எடுக்கணும் அதுக்கு மேல போனீச்சுனா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்ப தேங்காய் பால் எடுத்தாச்சு அதல நமக்கு தேவையான அளவு சுகர்லாம் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துர்க்கேன் எங்க வீட்ல கொஞ்சம் கம்மியா சாப்பிறனால mix பண்ணி இப்ப தேங்காய் பாலும் ரெடி ஆச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சிட்டு அதல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன போண்டா மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு அதுல இப்போ நம்ம கைகள்ல தண்ணி தொட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன போண்டா சைஸ்ல உருட்டி போட்டுக்கங்க அப்படி இல்லனா நீங்க கிள்ளு வடகம்லாம் செய்யறப்ப வடகம் காய வைக்கிறப்ப கிள்ளி கிள்ளி போடுவீங்களா அந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கங்க மாவு போட்ட பிறகு அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுனா மாவு உள்ள வேகாது வெளியில வந்து கருத்து போய்டும் சோ ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சி நல்ல பொன்னிறமா அதை பொரிச்சு எடுத்துக்கங்க பாருங்க எண்ணெய் அதிகமா குடிக்கவே இல்ல நம்ம கரெகட்டான மாவு பக்குவத்துல இருந்தாதான் எண்ணெய் குடிக்காம கிடைக்கும் இப்போ எல்லா மாவையும் நல்ல பொரிச்சு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் எப்படி பரிமாறுதுன்னு காட்றேன் உங்களுக்கு ஒரு பவுல்ல தேங்காய் பால் எடுத்துர்க்கேன் ஒரு பவுல்ல பால் பணியாரம் எடுத்துர்க்கேன் ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பவுல்ல தேங்காய் பால் ஊத்திட்டு
நம்ம எடுத்து வச்சிருக்க பனியாரத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த பனியாரம் வந்து அந்த பாலில் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ஸ்கூல் போயிட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் அரிசி உளுந்து ஊற வச்சிட்டாலே போதும், அவங்க வந்ததுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.